ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ். நான் உங்கள் லோகேஷ். உங்கள் கனவு இல்லம் வாங்க, எங்கிடம் வாங்க. நம்ம சேனலில் பார்க்குற வீட்டோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில், 750 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK சவுத் ஃபேஸ் வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அழகான வீட்டோட லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, சென்னை வேப்பம்பட்டு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. சீட்டு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. நம்ம கட்டியிருக்க ப்ராஜெக்ட் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வீடுங்க இருக்குது. நியர்பைலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. நம்ம வீட்டோட பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நடந்து போகிற தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு சூடு இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனும் வந்து நியர்பைலே இருக்குது, நீங்கள் நடந்து வீட்டுக்கு வந்துடலாம். இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 21 வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் நம்மகிட்ட வீடுங்க இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 25 லேக்ஸ் வரும். டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 லேக்ஸ்லேருந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 46 லேக்ஸ் வரையும் நம்மகிட்ட வீடுங்க இருக்குது இந்த லொக்கேஷனில். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓன் ப்ராஜெக்ட். நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் வந்து யாருக்கும் தரணும் அவசியம் இல்லை. பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைல நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எதிர்பார்க்குற லொக்கேஷனில், நீங்கள் எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நேரில் ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மேலே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த போகிற வீடியோ உங்களோட விஷயம் வந்து சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீட்டை பற்றின முழு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சவுத் பாத்தர் லேண்டில், சவுத் பாத்தா மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். வித் 8 ரூமோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 750 வரும். இந்த ப்ராப்பர்ட்டி ரோடு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் வரும். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லுக்கில் வந்து எலிவேஷன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்சிங்காக நம்ம அந்த எலிவேஷன் கலர் கொடுத்துருக்கோம். அடுத்தபடியே பார்க்க போகிற இந்த வீட்டோட மெயின் கேட்டு, இந்த மெயின் கேட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல வந்து டியூப்ல வந்து ஹெவி மெட்டலில் நம்ம வந்து கேட்டு கொடுத்துருக்கோம். லேசர் கட்டிங்கில் ஒரு நல்ல டிசைனில் இந்த கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வித் கிரே கலர் கொடுத்துருக்கோம். அடுத்தபடியே நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராப்பர்ட்டியோட போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 அடி வரும். போர்ட்டிகோ ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா 1:1 டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைன் வந்து பார்க்கிங் டைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரில் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். 12 mmல 5 ஃபீட்டுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான ஸ்டேர் கேஸ் வரும். இந்த ஸ்டேர் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ரூமை நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேர் கேஸ் ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் டைலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல டிசைன் இல்லை, அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த 8 ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக கிளாஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தபடியே நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு காமன் பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டேர் கேஸ் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கான இவி மீட்டருக்கான பாயிண்ட்டும் வரும். நம்ம பார்க்குற இந்த காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 வரும். ஒரு நல்ல டிசைனில் வால்டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்தியன் கிளாசெட்டோட. அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது போர்ட்டிகோ வால் வியூ தான் பார்க்க போகிறோம். இந்த போர்ட்டிகோ வால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து எலிவேஷன் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த போர்ட்டிகோ வாலுக்கு. இந்த போர்ட்டிகோ வால் டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் டைப்பில் வரும். உங்களுக்கு நீங்கள் வந்து லைட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நல்ல லுக்கில் இருக்கும் இந்த எலிவேஷன் வால் டைல் பார்த்தாலே. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோருங்க. இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்டில் வரும். ஒரு நல்ல டிசைனில் வந்து மெயின் டோர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சபிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸோடு நம்ம கொடுத்துருக்கோம் விண்டோ. அதில் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மெயின் டோருக்கு சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்கோம். அந்த கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து பார்த்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட லிவிங் ஹாலுங்க. இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 அடி வரும். இந்த ஹாலோட வியூ பார்த்ததுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலரும் கொடுத்துருக்கோம். ஃபால்ஸ் சீலிங் நம்ம வந்து டிசைன் கொடுத்துருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப்சம் போர்டில் ஃபால்ஸ் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஸ்பாட் ஐட்டம் நம்ம கொடுத்துருக்கோம். ஹாலோட ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா 2x2 டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் வந்து டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் வரும் வித் அட்டாச் பாத்ரூமோட. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் வரும். மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் மிஷினுக்கான ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம் வித் டேப்போட. ஹாலோட என்ட்ரன்ஸ் நுழையும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசண்ட்டாக ஒரு நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலோட வாலில். அதில் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நம்ம பார்க்குறது லிவிங் ஹால். அந்த லிவிங் ஹால் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு ஃப்ளவர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த நேச்சுரல் ஃப்ளவர் பெயிண்டிங் பார்க்கும்போது நீங்கள் பாசிட்டிவாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஹாலோட ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா டிவி வீட்டுக்கான நம்ம பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பூஜைக்கான செல்ஃப் நம்ம கொடுத்துருக்கோம்.
இந்த பூஜைக்கான செல்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசியில் கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் பெல்லோட, அது ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஹாலோட விண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x4.5 சைஸ் வரும், டீ கூட்டில் வரும் உங்களுக்கு. இந்த ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா ஏசிக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஹாலோட 3 சைடு வாளுக்கு பார்த்தீங்கன்னா லைட் கலர் கொடுத்துருக்கோம், 1 சைடு வாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலர் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இன்வெர்ட்டர் ஒயரிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டான டைமிங்கில் கரெக்டான பீரியடில் நம்ம பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தபடி நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சனுங்க. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 அடி வரும். இந்த கிச்சனோட 2 சைடு வாளுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு நல்ல டிசைனில் வந்து வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 4 ஃபீட்டுக்கு அதை வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். கிச்சன் மேடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கிரைனைட் வரும், நல்ல ஃபினிஷிங் வந்து கிரைண்ட் கொடுத்துருக்கோம். அதை வியூ தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்க்குறது வீட்டுக்கான மோட்டருக்கான கண்ட்ரோல் பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனுக்கான விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x3 சைஸ் வரும், டீ கூட்டில் வரும். கிச்சனோட திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி லெஃப்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனோட ஷிங்க் பார்த்தீங்கன்னா எஸ்எஸில் ஹெவி மெட்டலில் கொடுத்துருக்கோம். 2x1 சைஸில் 2 டேப் வரும், ஒன்று பார்த்தீங்கன்னா டேரக்ட் டேப் வரும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து வர டேப். லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கான பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கான செல்ஃபை நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரொவிஷன் வச்சுக்கிற மாதிரி. ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்க்கான ஃபேனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட தேவையை அறிஞ்சு அவங்க இடத்துலருந்து யோசித்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நம்ம ப்ராஜெக்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். வீடு என்பது ஒரு கனவுங்க, அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம். நம்ம ப்ராஜெக்டை நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எம்டி லேண்டில் கூட நம்ம உங்களுக்கு பிடிச்ச பிளானை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா 11 அடி வரும். இந்த பெட்ரூமோட 1 சைடு வாளுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் கலர் கொடுத்துருக்கோம், 3 சைடு வாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலர் கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாளுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் செல்ஃபை நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி வீட்டுக்கான பாயிண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம், அதோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பெட்ரூம்க்கான விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 4x3 சைஸ் வரும், டீ கூட்டில் வரும். அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது அட்டாச் பாத்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 சைஸ் வரும். 7 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்தியன் கிளாஸோட இந்த பாத்ரூம் வரும் உங்களுக்கு. லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷனுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கு டேப்பும் நம்ம கொடுத்துருக்கோம். வால் மிக்ஸோட டேப் கொடுத்துருக்கோம், ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி வித் ஷவரோட. வென்டிலேஷனுக்காக நம்ம வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம், 2x1 சைஸில் டீ கூட்டில். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 லேக்ஸ்லேருந்து நம்மகிட்ட மேக்ஸிமம் 60 லேக்ஸ் வரும் பட்ஜெட் இருக்குது. சிங்கிள் பெட்ரூம் இருக்குது, டபுள் பெட்ரூம் இருக்குது, ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குது, டூப்ளெக்ஸ் டைப்பில் நம்மகிட்ட வீடுங்க இருக்குது. நீங்கள் கேட்குற லொக்கேஷனில், நீங்கள் கேட்குற ஃபேஸிங்கில், நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்மகிட்ட வீடுங்க இருக்குது. ரெடி டு மூவ்லேயும் இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எம்டி லேண்டில் புக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிளானில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரலாம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது நீங்கள் வீடு புக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பார்த்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா 10 அடி வரும் உங்களுக்கு. ஹாலோட 1 சைடு வாளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர் கொடுத்துருக்கோம், அதுக்கு பார்த்தீங்கன்னா டென்சில் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் நம்ம செல்ஃபோன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரெடி டு மூவ்ல சேலுக்கு இருக்குது. இதே லொக்கேஷனில் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில், நீங்கள் கேட்குற ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மகிட்ட வீடுங்க இருக்குது. வீடுன்றது ஒரு கனவுங்க, அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம். மறக்காமல் சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரீடியோ வீடு தேவைப்படுச்சா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.